ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரெண்டு டொமைன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் அப்படின்னு. இந்த ரெண்டு டொமைன்ஸில் நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை செக் பண்ணுறதுக்கு நிறைய அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ஸும் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் கேட்டகரியில் செக் பண்ண நாலு விஷயம் இருக்குது, மசில் பவர், ஸ்ட்ரென்த், எண்டியூரன்ஸ் அண்ட் மசில் மாஸ். அண்ட் கார்டியோ ஃபிட்னஸ் கேட்டகரியில் மூணு விஷயம் டெஸ்ட் பண்ணணும், ஆனரோபிக் கெப்பாசிட்டி, ஏரோபிக் கெப்பாசிட்டி, மேக்ஸிமல் ஏரோபிக் கெப்பாசிட்டி. இந்த விஷயம்லாம் ஏன் டெஸ்ட் பண்ணணும் அண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டெஸ்ட், அதோட கான்செப்ட்ஸ் அண்ட் வீடியோ கடைசியில் இந்த டெஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி என்னோட ஃபிட்னஸ் லெவலை நானே அசஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸ்ட்ரென்த் கேட்டகரியில் ஃபஸ்ட் டெஸ்ட் மசில் பவர். மசில் பவர்னா பேசிக்கலி மசில் ஸ்ட்ரென்த் இன்டூ ஸ்பீட். உங்களோட ஸ்ட்ரென்த்தை எவ்வளோ ஸ்பீடாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மசில் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் லைஃப்பில் மசில் பவர் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சேரில் உட்காந்துருக்கோம், வேகமாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா, இல்லை வேகமாக படி ஏறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசில் பவரை பொறுத்து தான் அந்த வேகம் வந்து இருக்கும். வயசாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசில் பவர் வந்து லாஸ் ஆகிட்டே போகும். இதனால தான் வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்த இடத்துலேருந்து வேகமாக எந்திரிக்க முடியாது, படி ஏறுறதுக்கும் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ நமக்கு ஆப்டிமல் மசில் பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, பாடி ஹைட் லாங் ஜம்ப். பேசிக்கலி உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணி அதை ஒரே ஜம்ப்ல தாண்டணும். ஓடி வந்தெல்லாம் குதிக்க கூடாது, நீங்க நின்ன இடத்துல இருந்து எவ்வளவு வேணா கீழே போய் ஜம்ப் பண்ணலாம். அண்ட் மெஷர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா, நீங்க குதிக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களோட ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட்ல இருந்து நீங்க குதிச்சு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேக் ஆஃப் த ஃபுட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து உங்களோட பாடி ஹைட்டா இருக்கணும். ஸோ மசில் பவர் டெஸ்ட் டன். அடுத்த டெஸ்ட் ஸ்ட்ரென்த். பேசிக்கலி நம்ம 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமல் ஸ்ட்ரென்த்தில் 1% வந்து கம்மியாகிட்டே போகும். அண்ட் எவ்ரி டிகேடுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து கம்மியாகும். அண்ட் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டிகேட், அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் 10% வந்து லூஸ் பண்ணுவோம். இது உங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸை பொறுத்து மாறும். ஸ்ட்ரென்த் ஏன் முக்கியம் அப்படின்னா, டாப் 5 காசஸ் ஆஃப் டெத் இன் எல்டர்லி அப்படின்னு போயிட்டு க்ளூகுள்ள சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இருக்கிறது ஆக்சிடென்டல் இன்ஜுரி. ஆக்சிடென்டல் இன்ஜுரினா நீங்கள் நினைக்கிற மாதிரி காரில் போயோ இல்லை பைக்கில் போயோ ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. ஜஸ்ட் வீட்டு பாத்ரூமில் வலிக்கு விழுறது, இல்லைனா படி இறங்க ட்ரை பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறது, இதெல்லாம் தான். ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஹிப்பில் லேண்ட் ஆகி உங்களோட ஹிப் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அந்த இயரில் நீங்கள் கண்டிப்பாக இறந்துருவீங்க அப்படிங்கிறதுக்கான அப்சல்யூட் மார்டாலிட்டி ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னா 30%. ஒரு கான்டெக்ட் சொல்கிறேன், இப்போ ஒரு 100 பேருக்கு அந்த மாதிரி ஹிப் போன் உடையுது அப்படின்னா அதில் 30 பேர் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இறந்துருவாங்க. என்னோட பாட்டி ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ், ஹார்ட் டிசீஸு, டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க, ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆச்சு, ஆப்ரேஷன் போயிட்டு வந்தாங்க, அண்ட் அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஷி வாஸ் நோ மோர். ஸோ நமக்கு ஆப்டிமல் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது? மூணு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கீழே விழ போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து கீழே விழாமல் காப்பாற்றுறதுக்கு நம்ம பாடியில் மூணு மெக்கானிசம் இருக்குது. முதல் மெக்கானிசம் ஃபுட் ஸ்பீட். இப்போ ஒரு கால் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னா நம்ம கீழே விழுறதுக்கு முன்னாடி இன்னொரு கால் முன்னாடி வந்து ஊனி நிறுத்தணும். இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, மசில் பவரை டெஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். ரிமெம்பர், மசில் பவர் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் இன்டு ஸ்பீட். அடுத்த மெக்கானிசம் கால் முன்னாடி வந்தால் மட்டும் பார்த்தாது, நம்ம கீழே விழுறதுக்கு முன்னாடி நம்மளை பிரேக் பண்ணி நிறுத்தணும், அதாவது பிரேக்கிங் பவரையும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம காலோட பிரேக்கிங் பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஹாஃப் பாடி வெயிட் காப்லெட் ஸ்குவாட், அதாவது உங்கள் பாடி வெயிட்டில் பாதி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கூல்லலாம் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சேர் பொசிஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொசிஷனில் இந்த வெயிட்டோட ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இல்லைனா உங்களோட பாடி வெயிட்டில் 2 மினிட்ஸுக்கு 90 டிகிரி ஏர் ஸ்குவாட்டில் வந்து இருக்கணும். அதே சேம் சேர் பொசிஷன் தான், இந்த வாட்டி வெயிட் இல்லாமல். அடுத்து இந்த ரெண்டு மெக்கானிசமே ஃபெயிலியர் ஆகுது, ரெண்டு காலுமே ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே விழுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை பிடிச்சி நிறுத்தணும். அதுக்கு உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிப் ஸ்ட்ரென்த்துக்கும் ரெண்டு டெஸ்ட் இருக்குது. உங்களோட க்ரஷிங் கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் கிரிப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேண்ட் கிரிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-60 kgsல் வச்சுட்டு ஒரு 1 மினிட் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பாருங்க. அடுத்து பாடி வெயிட் டெட் ஹேங், அதாவது 2 நிமிஷத்துக்கு நம்மளோட பாடி வெயிட்டில் தொங்கணும். இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளோட உயிரை காப்பாற்றுற ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்க, அடுத்த விஷயம் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது வயசான காலத்தில் யாரோட துணையும் எதிர்பார்க்காம யாருக்கும் சுமையாக இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்களே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம். வீட்டில் க்ளீன் பண்ணுறப்ப இருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து நகர்த்தி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வண்டியில் இருக்கிற ஒரு பொருளை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம 20-40 இயர்ஸ்குள்ளே இருக்கிறப்ப ஈஸியாக வந்து தெரியலாம். ஆனால் ஒரு 60 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக வேணும். இதை அசஸ் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க ரெண்டு டெஸ்ட் இருக்குது. பாடி வெயிட் டெட் லிஃப்ட் 10 reps.
அடுத்து பாடி வெயிட் ஃபார்மர் கேரி ஃபார் 2 மினிட்ஸ். ஃபார்மர் கேரி அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு 2 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் நடக்கணும். ஸோ மசில் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் செக் பண்ணியாச்சு. அடுத்து மஸ்குலர் எண்டியூரன்ஸ். மஸ்குலர் எண்டியூரன்ஸை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம், அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி அப்படின்னு. லோவர் பாடி எண்டியூரன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ண பாடி வெயிட் ஏர் ஸ்குவாட் டெஸ்ட்டே வந்து கண்டிப்பாக போதும். அப்பர் பாடி எண்டியூரன்ஸுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியது புஷப் ஸ்ட்ரென்த். அட்லீஸ்ட் 25 புஷப்ஸ் வந்து நிறுத்தாமல் உங்களால் எடுக்க முடியணும். அடுத்து மசில் மாஸ். இந்த கேட்டகரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் 80% வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு யூடியூப் சொல்லுது. ஃப்ரீ தானே, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்களேன். ஏஜ் ஆக நம்ம ஸ்ட்ரென்த் மட்டும் லாஸ் ஆக போகிறதில்ல, நம்ம மசிலும் லாஸ் ஆகிட்டு தான் போக போகுது. ஏஜ் ரிலேட்டட் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் ப்ராசஸ். ஆனால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மூலமாக இந்த மசில் லாஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மசில்ஸ் தான் நம்ம பாடியிலேயே ரொம்ப மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்டிமம் மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறது நம்ம மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த மெட்டபாலிக் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமையும் இருக்கும். அண்ட் நிறைய மசில்ஸ் இருந்தால் உங்களோட இம்யூனிட்டியும் பெட்டராகவே தான் இருக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் ரன் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸில் தான். ஸோ மோர் மசில் மாஸ் ஈக்குவல் டு மோர் ப்ரோட்டீன் இன் த பாடி. அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டம் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் மசில்ஸ் ஆர் த ஆர்கன் ஆஃப் லாஞ்சேவிட்டி. ஸோ நமக்கு ஆப்டிமம் மசில் மாஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது? FFMI, ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ். கோல்டு ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸா ஸ்கேன். ஆனால் இந்த ஸ்கேன் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, ஒரு 3000 ரூபீஸ் கிட்ட வரும். இதை ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, இன்டர்நெட்டில் நிறைய FFMI கால்குலேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த கால்குலேட்டர்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணணும். இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சுக்க அமேசானில் நிறைய பாடி ஃபேட் கேலிபர்ஸ் இருக்குது, ஒரு 150 ரூபீஸ் தான் வரும். இதை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே இந்த ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட்டரில் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்பர் வரும். அந்த நம்பர் மென்னுக்கு அட்லீஸ்ட் 20 மேலே இருக்கணும், உமனுக்கு 18 மேலே இருக்கணும். நீங்கள் மென்னாக இருந்து 17 கீழே உங்களோட ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் உமனாக இருந்துட்டு 15 கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கார்டியோ கேட்டகரி. ஸ்ட்ரென்த்தை முடிக்கவே 6 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்டியோ பாட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பாடி ஃபேட் கேலிபரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 16%. அண்ட் அதை வச்சு நான் கால்குலேட் பண்ண என்னோட ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ் 20. அண்ட் இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் என்னோட ஸ்கோர் இதெல்லாம் தான். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோட கிரிப் ஸ்ட்ரென்த்தில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அண்ட் உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்னு இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆனோ பண்ணோ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ணுறது முக்கியம் இல்லை, அங்கேயே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லி 4 or 5 times ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எதுவாக வேணால் இருக்கலாம். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா பாடி வெயிட்டில் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் பாடி வெயிட்டை வந்து ஐடியலாக வச்சுக்கோங்க. உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கலாம், ஆனால் உங்களோட பாடி வெயிட் ஒரு 110 kgsல் இருக்குது அப்படின்னா உங்கள் கிரிப்பு கண்டிப்பாக விட்டு தான் போகும். ஸோ எக்ஸஸ் பாடி வெயிட், அதாவது பாடி ஃபேட்டை எப்படி லூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.